ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் பாலாஜி. ஸோ இந்த வீடியோவில் அதாவது மார்க்கெட் வந்து இந்த வாரம் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஒரு பெரிய வால்டாடி டே தான் சொல்லணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக பயங்கர வால்டாடி. ஸோ லோ பார்த்தீங்கன்னா 16,400, ஹை பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து 17,160 வரைக்கும் போயிட்டு ஒரே நாளில் 250 பாயிண்ட் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து வந்திருக்கு. ஆல்ரெடி பேசியிருந்தேன், அந்த டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே வந்து கேப் அப் கிடச்சிட்டே இருந்தது குளோபல் இண்டிசஸோட சப்போர்ட்னால. பட் வந்து அந்த டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல வந்து எதுவும் வரல. ஆல்ரெடி இதை வச்சு நான் பேசியிருந்தேன், மொமெண்டம் ஸ்லோ டவுன். ஸோ இந்த வீக்னஸ் வந்து ஓவர்லோட் ஆகும் அப்படின்றது. ஸோ எதிர்பார்த்த மாதிரி தான் செல்லிங் பயங்கரமாக வந்துச்சு. பட் என்னன்னா 17,000 வந்து அப்படியே சப்போர்ட் எடுத்து அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வந்து வச்சுருக்காங்க. பட் இது வந்து நிறைய பேர் வந்து 17,000 சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, இன்னைக்கப்புறம் மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் போகும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் பியர் கண்ட்ரோலில் தான் சென்டிமெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வந்து நான் எதிர்பார்க்காது, ஏன்னா ஓவரால் பெஞ்ச் மார்க் இண்டிசஸ்லாம் கம்பேர் பண்ணும் போது எல்லா மோஸ்ட் ஆஃப் த செக்டர் வந்து ரெட்டில் தான் முடிஞ்சிருக்கு, க்ளோஸ் டு 1% வரைக்கும். ஸோ ஃபார்மா 1% மேலே இறங்கியிருக்கு, மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் எல்லாமே க்ளோஸ் டு 1%. ஐடியோட சப்போர்ட்னால தான் நிஃப்டி இந்த வாரம் பெரிய லெவலில் ஃபாலோ ஆகலை. நிஃப்டி ஐடி ஓரளவுக்கு புல்லிஷ் கண்ட்ரோலில், இந்த ஹெவி வெயிட்டேஜ்லாம் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த டெக் மகேந்திரா இன்ஃபோசிஸ்லாம் ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பர்ஸ்டேஷன் சொல்லலாம், சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் வந்து இந்த சென்டிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ராடே க்ளோசிங் வந்து ரொம்ப ஹெவி செல்லிங் வந்து தெரியுற காரணத்தால் மேபி ஓப்பனிங்கே மண்டே ஓப்பனிங்கே 17,000 கீழே ஒரு கேப் டவுன் கிடச்சுன்னா கண்டிப்பாக செல்லிங் அதிகமாக வரும். ஸோ அதில் மாற்ற கருத்தே இல்லை. பட் அந்த இடத்துல கேப் அப் கிடச்சி குளோபல் இண்டிசஸோட சப்போர்ட்னால கேப் அப் கிடச்சி ஏதாவது ஒரு சைடே வரனாலும் லிமிட்டட் அப்சைடாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கேருந்து மேலே போனாலும் 17,300-350 ஒரு ரெசிஸ்டன்ஸ் டிப்பாக இருக்குது. ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு டவுன் டர்ன் லைன் ஆல்ரெடி வரைஞ்சிருப்போம், அதை தொட்டது திருப்பி கீழே தான் வரப்பாக்கும். ஓகே, ஸோ இந்த சின்ன சின்ன பவுன்ஸ் பேக்லாம் வந்து புல்லிஷ் நினச்சிக்காதீங்க. டெப்த்தாக நான் என்னென்ன லெவல்ஸ் இருந்ததோ டேரக்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகே, நான் வந்து நிஃப்டியோட டெய்லி சார்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த தேர்ஸ்டேயோட க்ளோசிங்கை விழுங்குற மாதிரி அந்த கம்ப்ளீட்டாக செல்லிங் வந்து வந்திருக்கு. இந்த பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி இந்த ஃபாலிங் விஜயில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி தான் அதை கண்டினியூ ஆகிட்டுருக்குன்னு ஆல்ரெடி பேசியிருந்தோம். அப்படி தான் மூவ் ஆகிட்டுருக்கு ஸ்டில். சரி, இந்த மொமெண்டம் இந்த லாஸ்ட் 3 டேஸ் நான் அகெயின் சொல்லியிருக்கேன், இந்த பிளாக் ஃப்ரைடே அப்படின்றது இந்த மார்க்கெட்டில் இது வரைக்கும் நம்ம பார்த்து நான் தேர்ஸ்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வீக்கில் ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் செல்லிங் வருது. மற்ற இடம் டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் வேயில் தான் அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஜஸ்ட்டு குளோபல் இண்டிசஸ் கேப் அப் தானே தவிர ஒரு டிமாண்ட் வந்த மாதிரி தெரியலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ செல்லிங் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரைடே வந்திருக்காரு, சந்தேகமே கிடையாது. சரி, இது வந்து இன்னும் வந்து டவுன் ஸ்விங் வந்து இன்னும் வேகமாக வருமா அப்படின்றதுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம் அனலிசிஸ் பண்ணுறதுல. நான் வந்து 4 hours கன்வெர்ட் பண்ணுறேன் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குறதுனால. 4 hours பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது நான் இப்போ இந்த ஆங்கிள், அதாவது நான் இந்த ட்ரெண்டை வந்து மேக்ஸிமம் ஹை லோவை கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் போடுறேன். ஸோ என்ன இருக்குன்னா உள்ளே வந்து ஓப்பன் வந்திருக்கு அந்த தேர்ஸ்டே ஃப்ரைடேயில். அதான் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 4 hours வந்து பார்த்திங்கன்னா கேப் அப் தான் கிடச்சதே தவிர அதுக்கு மேலே அதால் சஸ்டெயின் ஆகி வர முடியல. ஸோ உடச்சிட்டு இந்த ட்ரெண்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இப்படி வந்துட்டு இப்படி உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி வர மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்கு இந்த 4 hoursோட க்ளோசிங். உடச்சிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக சப்போர்ட் எடுக்கிற மாதிரி மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் தொட்டு கீழே வந்திருக்கிற மாதிரி தெரியும். இதுக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்னா இப்போ ரெண்டு விதமாக பார்க்கலாம். இந்த இன்னொரு விதமாக பார்த்தா மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னா சப்போஸ் எதுக்கு மேலே போனால் ஒரு சின்ன ஒரு அப்ஸ்விங் வரத்துக்கு வாய்ப்பு. இப்போதைக்கு மார்க்கெட்டை வந்து கம்ப்ளீட்டாக அதுவும் ரிவர்சல்லாம் எதுவுமே கிடையாது, பியர் கண்ட்ரோல் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இதோட மொமெண்டம் வந்து இந்த ஒரு மார்க்கெட்னாலே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இறங்காது, ஏற்றத்தில் இறக்க மாதிரி மாதிரி தான் சின்ன சின்னதாக வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து புல்லிஷ்ன்னு பேசணும்னு வைங்களேன். மார்க்கெட் சப்போஸ் வந்து இந்த ஹைக்கு மேலே போகணும், இந்த ஹைக்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வைக்கணும். 4 hoursில் ஓப்பன் க்ளோஸ் வச்சாங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு இமீடியட்டாக 17,400-350 வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது வரைக்கும் போயிட்டு திரும்பினாலும் மார்க்கெட் பியர் கண்ட்ரோலில் தான் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கிங்க. பட் இப்போ இருக்க க்ளோசிங் படி 4 hoursோட க்ளோசிங் படி பார்த்தா பியரஸோட மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சுன்றது ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சாக வந்து மார்க்கெட்டுக்கு வந்து இருக்கும். இப்போ 4 hoursில் நாளைக்கு இதுக்கு கீழே, அதாவது 17,920-900 கீழே நாளைக்கு ஓப்பனிங், அதாவது நல்ல ஒரு கேப் டவுன்லேயோ இல்லை செல்லிங்கோ 17,900 கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா
செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப வேகமாக வந்து மொமெண்டம் வந்து கொடுக்கும். இல்லை இந்த ரேஞ்சிலே சுற்றிட்டுருக்கு, நான் இதை போட்டிருக்க ஜோன் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸாக இருக்கும், ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். அப் ட்ரெண்ட்லேயும் போக முடியாமல் டவுன் ட்ரெண்ட்லேயும் போக முடியாமல் அப்படியே சைட் வேலே வந்துட்டுருக்கு. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது, ப்ரீவியஸ் ஹையோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கிராஸ் ஆகிற காரணத்தால் அது உடைக்கிறதுக்கு பட்சத்தில் அது இட் வில் டேக் டைம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்விங்காக நம்ம பார்க்க முடியும்னா முடியும். இப்போ நான் போட்டிருக்கேன்ல, ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் வேர்ட், சப்போஸ் இது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்குன்னா இது வந்து இப்படி தான் வந்து உங்களுக்கு டேர்னிங் வந்து கொடுக்கும். ரீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னா கன்சால்டேஷன் ஃபேஸில் தான் இருக்கும். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைன் தான் ஒர்த்தாக இருக்குது, இதுக்கு ப்ரீவியஸாக ஸ்விங்லாம் இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்னா எடுத்திருக்கேன், இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸ்டென்ஷன் வந்து இங்கே போட்டிருக்கு, இங்கேயே டச் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு தடவை டச் பண்ணும்போது கீழே தான் இறங்கிருக்கு. ஆஸ் பர் த இந்த ட்ரெண்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னா நாளைக்கு 17,900 கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா ஹெவி செல்லிங் வந்து வரும். இல்லை கேப் அப் கிடைக்குது அப்படின்னா 17,140 மேலே 4 hours ட்ரேட் ஆக ஆரம்பித்தால் மட்டும்தான் ஒரு 200 அப்சைடு வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ரேஞ்சிலே சுற்றிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக சைட் வேவ் தான். பட் ஓவராலாக என்னோடய பிக்சர் படி பார்த்தா மார்க்கெட்டோட கரண்ட் ட்ரெண்டு, பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டு, ஸோ மேஜர் ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன், ரிலையன்ஸ், HDFC, HDFC ட்வின்ஸ், கோடாக் பேங்க்கு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வீக்னஸ் ஓவர்லோடட் ஃபார் ஷார்ட் செல் தான். ஓகே, ஸோ டவுன் சைடுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு எதிர்பாராத விதமாக அந்த குளோபல் இண்டஸ்ட்ரி சப்போர்ட்னால கேப் அப் கிடைச்சாலும் அந்த மொமெண்டம் வந்து 17,150-140 மேலே ட்ரேட் ஆக ஆரம்பித்தால் தான் ஒரு 200 அப்சைடு எது எதிர்பார்க்கலாம். அதுவும் லிமிட்டட் அப்சைட் தான். பட் கம்ப்ளீட்டாக டவுன் ட்ரெண்டில் இருக்குன்றது வந்து கிளியர் கட்டாக தெரியுது காரணத்தால். ஸோ பி ஹோப், பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. நிஃப்டி பேங்க், நிஃப்டி பேங்க்லேயும் உங்களுக்கு ஒன்று அட்லீஸ்ட் நிஃப்டியாவது ஓரளவுக்கு வந்து இந்த ஐடி சப்போர்ட்னால மேலே கீழே மூவ்மெண்ட் கொடுத்தது ஒரு வால்டாட்டி. நிஃப்டி பேங்க் வந்து அதே இடத்துல தான் இருக்குது. லாஸ்ட் 3-2 அந்த ஏர்னிங்ஸை வந்து வாஷ் அவுட் பண்ணுற மாதிரி லுக் லைக் அவருக்கு என்கல்ஃபிங் மாதிரி வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல எந்த ரிவர்சல் செய்யணும் இல்லை. ஸோ கிளியர் கட்டாக பேரிஷ் சென்டிமெண்ட் கிளியராக தெரியுது. ஸோ இந்த லெவல் வரைக்கும் அப்சைடு இந்த ரேஞ்ச் வந்தது உங்களுக்கு வந்து சைட் வேஸ் ஜோனாக இருக்கும் நிஃப்டி பேங்க்குக்கு. ஸோ அப்சைட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ரேஞ்சுக்கு ஏன்னா அது கேப் ஃபில்லிங் ஏரியா, இது வரைக்கும் போயிட்டு கூட விழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை உடைக்கு தான் பாருங்கள், இந்த ரேஞ்சு கீழே உடைச்சாலே உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆக ஆரம்பித்தாலே அது வந்து இட் வில் கொஞ்சம் செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகும். பட் பேங்க் நிஃப்டி கூடிய சீக்கிரத்தில் சப்போர்ட் எடுக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதோட அதிகபட்ச சப்போர்ட் நிஃப்டி பேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 32,400-500 வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே போகிறதுக்கு பேங்க் நிஃப்டி வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போயே 18% இங்கேருந்து ஒரு 5% ஃபால் ஆச்சுன்னா 20-22% சூப்பரான ஃபாலு. ஸோ எல்லாமே டிப் எடுக்கும் பேங்க் நிஃப்டியில். இது நடுவில் இருக்கிறதுனால தான் இப்போ தத்தளிக்குது எந்த சைடு போக முடியாதுன்றதுக்காக. இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை தான் இப்போ எடுத்திருக்கு, இந்த ரேஞ்சு தான் ப்ரீவியஸ் கன்சால்டேஷனாக இப்போ வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருது. தெரியுதா பாருங்கள், இந்த கன்சால்டேஷன் ஆக்ட் ஆகிருக்கு. இதை உடச்சோன்னா அதுக்கு ஸ்பேஸ் ரொம்ப கிடைக்கும், சப்போர்ட்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும்போது சைட் வே தான், புல்லிஷாக இருந்தால் இந்த ரேஞ்சுக்கு மேலே போகணும். அதாவது 35,555 இல்லைனா 35,500-550 மேலே ட்ரேட் ஆக ஆரம்பித்தால் தான் நிஃப்டி பேங்க்கும் லிமிட்டட் அப்சைடாக இருக்கும். பட் ஓவராலாக பிஎஸ் கண்ட்ரோல் இருக்குதுன்னு தெளிவாக தெரியுது. சரி, HDFC எல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. HDFC பேங்க்கும் ஸ்டில் அதே தான், இந்த மொமெண்டமும் இல்லை, கம்ப்ளீட்டாக பியர் கண்ட்ரோலில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, ஸோ பார்த்துக்கா. டவுன் சைடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1424 கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா HDFC பேங்க் செல்லிங் ரொம்ப வேகமாக வரும். அப்சைடில் 1463 மேலே ட்ரேட் ஆக ஆரம்பித்தால் தான் புல்லிஷ் வந்து எதிர்பார்க்கலாம் HDFC பேங்க். இப்போதைக்கு அதோட மொமெண்டம் பியரிஷ்க்கு தான் ஃபேவராக இருக்குது. இந்த ரிலையன்ஸ் ஃபார்மாலாம் நல்லா விழுந்திருக்கு. ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம், எல்லாருக்கும் தெரியும் இந்த ட்ரெண்ட் லைன் என்ன இருக்குது. இந்த ட்ரேடிங் ஜோன் வந்து மேலே போயிட்டு அப்படியே சப்போர்ட் எடுத்துகிட்டு, அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட் ஆக்டட் ஆஸ் எ ரெசிஸ்டன்ஸ், அந்த மாதிரி கணக்கு கீழே டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகும்போது சம்டைம்ஸ் இப்படி வந்து இப்படி வரலாம். ஓகே, ஸோ இந்த சினரியை வந்து தொடருமானால் கண்டிப்பாக கீழே தான் வரும். இல்லை அப்சைடு போகிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா க்ளோசிங் அபோவ் இந்த லெவலுக்கு மேலே போகணும். 2456 இல்லை 2472 மேலே ரிலையன்ஸ் ட்ரேட் ஆக ஆரம்பித்தால் மட்டும்தான் இது புல்லிஷ்க்கே யோசிக்க முடியும். இல்லைனா அதில் தான் உங்களுக்கு சைட் வேவோ இல்லைனா டவுன் ட்ரெண்ட் தான் பாசிபிலிட்டி நிறைய இருக்குது.
நிஃப்டி ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அகெயின் அண்டர் பர்ஃபார்ம். நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த அந்த ட்ரெண்ட் லைனை நீட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த ஹை தொட்டட உடனே செல்லிங் வந்திருக்கு பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸை தொட்ட இது ஃபோர்த்து டைம் வந்து தொடுது, தொட்டவுடனே செல்லிங் வந்திருக்கு. இது கண்டினியூ ஆச்சுன்னா அகெயின் வந்து டவுன் ஸ்விங் தான். அப்சைடுனா இந்த லெவலுக்கு மேலே போகணும், நிஃப்டி ஃபார்மா 13913 மேலே போச்சுன்னா தான் அப்சைடு எதிர்பார்க்க முடியும். நிஃப்டி ஐடி மட்டும் புல்லிஷில் போகுது. அதுதான் இப்போ மோஸ்ட்லி இந்த மார்க்கெட் கிராஷ் ஆகிற டைம்லாம் நிஃப்டி ஐடி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு ஹிஸ்டாரிக்கலில். அதுதான் நடந்துகிட்ருக்குதுன்றது என்னோடய ஒப்பீனியன். பார்ப்போம், வீக்லி க்ளோசிங் நல்லா அருமையாக வச்சுருக்காங்க லைஃப் டைம் ஹையில். டெய்லி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொமெண்டம் ஸ்லோ ஆகுது தெரியுது, பட் கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு போனால் நல்லா மூவ் ஆகும். பட் எந்த அளவுக்குன்னு தெரியல, ஆல் டைம் ஹையாக தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. எனி திங் வில் ஹேப்பன். ஓகே, ஸோ இதுக்கு மேலே போனால் அக்ரெசிவாக இருக்கும், வில் சி. பட் லாங் டேர்ம் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். ஸோ இதான் கரண்ட் லெவல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ் கமெண்ட்லாம் இந்த வீடியோ கொடுங்க, நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சாரி ஃபார் டிலே, நேற்றே போட வேண்டிய வீடியோ நேற்று நைட் தான் ரீச் ஆனேன், சாரி ஃபார் தட். ஓகே, ஸோ டெலிகிராமில் இல்லாத நண்பர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க. தமிழ் நிஃப்டி அனலிசிஸ் போட்டிங்கன்னா வரும். மிக்க நன்றி நண்பர்களே.